வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த நவக்கிரக பாதிப்புகளுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு புது சப்ஜெக்ட். அதாவது பரிகாரங்கிறது வந்து எல்லா பக்கையும் சொல்லி கல்லா கட்டுற மேட்டர் தான். ஆனால் நாம் சொல்கிற ரெமிடிஸ் வந்து வேறு, அவங்க சொல்கிற ரெமிடிஸ் எல்லாம் வந்து நடக்க போகிற கெட்ட பலனை அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும், தடுத்து நிறுத்திடும். நாம் சொல்கிற பரிகாரமே வந்து என்னென்னா, ஒரு கிரகம் பாதிப்பை கொடுக்கிறது என்றால் அது தன்னுடைய காரகத்துவங்களில் ஏதோ சில விஷயங்களில் பாதிப்பை கொடுக்கும். அதில் சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டால் நம்ம உயிரே போயிடும், குடும்ப வாழ்க்கை போயிடும், இல்லை ப்ரொஃபஷ்னல் கேரியர் நாசமாக போயிடும். இது இன்ன பிற காரகத்துவங்கள் இருக்கும், அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து நம்ம அடிமைகள் அரசு மாதிரி, அது போனாலே நல்லது. அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய காரகங்கள், அந்த காரகங்களில் இன்றியமையாதவை எவை, இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எது பார்த்து அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை எல்லாம் கழட்டி விட்டாலே போதும், அதான் பரிகாரம். அடுத்தது அந்த கிரகம் நமக்கு என்ன விதமான தீமையை செய்ய இருக்கிறதோ அந்த தீமையை வந்து நம்முடைய சமூக வாழ்வோ பொருளாதார வாழ்வோ குடும்ப வாழ்க்கையோ பாதிக்காமல் நாமே நடத்திக்கிறோம், அதான் வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ். ஏற்கனவே ஒரு பதிவில் இந்த 12 பாவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவில் இந்த 9 கிரகங்கள், இந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் பல்ப் வாங்கியிருந்தா அது எதையெல்லாம் விட்டுடலாம், எதை விட்டாச்சுன்னா எதை பெறலாம், இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து சூரியன். இப்போ நான் பேசும்போது வந்து கவனிச்சிருக்கலாம், நான் என்ற வார்த்தையை ரொம்ப அளவாக தான் உபயோகிச்சிருப்பேன். நாம அப்படிங்கிறதான் நிறைய உபயோகிப்பேன். நான் என்பது சூரிய காரகம். அதே போல் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், வடிவேல் சொல்லுவார் பாருங்கள், நாங்கள்லாம் ஓடுற ரயிலை ஒத்த கையில் நிறுத்தினவீங்கன்னு, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது. அதே போல் தற்புகழ்ச்சி, இந்த தற்புகழ்ச்சிக்கு மாறாக நான் உபயோகிக்கிறது வந்து சுய எள்ளல், அதாவது நம்ம நாமே கை ஊற்றிக்கிறது. இதை விட பரிகாரம் வேறு கிடையாது. வந்து அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நாசமாக போனதுக்கு காரணமே வந்து அந்த நான். இப்போ கலைஞர் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், நான் என்றால் உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்றால் ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இந்த அப்பா, இப்போல்லாம் வந்து எப்படின்னா வயசான காலத்தில் குழந்தை கஞ்சி ஊற்றும் அப்படின்னு அன்பாக வளர்க்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம காலத்து பசங்க வந்து எப்படின்னா, அப்பா எப்போ ரிட்டையர் ஆகிறாரு, விஆர்எஸ் கொடுக்க குவாலிஃபைடு ஆகிட்டாரா, விஆர்எஸ் கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும், அதையும் அடிச்சிட்டு போயிடலாம், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு காலம். இந்த சூரிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பர்ஃபெக்டாக இருந்து அப்பாவுடைய அந்த ஹெரிடிட்டரி, அப்பாவுடைய சொத்துக்கள், அப்பாவுடைய தொழில், இதை நீங்கள் அண்டர்டேக் பண்ணால் வந்து பிரச்சனை கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாகி இல்லை ராகுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து பல்ப் வாங்கியிருக்காருன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்னா முதுகெலும்பு ஸ்பைனல் கார்ட்லேயே அடிபட்டு கோமாவுக்கு கூட போயிடலாம், அந்த அளவுக்கு ரிஸ்கான மேட்ரு. அதனால் வந்து
அப்பாவாகவே இருந்தாலும் அவருடைய உழைப்பு அவருக்கு, நம்ம உழைப்பு நமக்கு, இப்படி வாழ்வது பெஸ்ட். அதே போல இந்த சூரிய பலம் இல்லாதவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி வாழலாம். அதாவது இப்போ புதுசாக வந்து லேஅவுட் போட்டிருக்கான், அதில் மொதல் சைட்டு வாங்கலாம், இல்லை மலைப்பகுதியில் வாங்கிக்கலாம், இல்லை கிராமப்புறம் கிராமப்புறத்தில் வாங்கி கட்டிக்கலாம். அதே போல் இந்த வீட்டின் எல்லா பகுதிகளும் மூடப்பட்டிருந்தால் இந்த ஈசான்யம் வடகிழக்கு பகுதி அந்த இடத்துல வந்து ரூஃபில் ஓப்பன் வராப்பில் வச்சுக்கலாம், அது நல்லது. அதே போல் இந்த காலை மாலை வெயில் உடல் மேல் படும்படியாக பிளான் பண்ணிக்கணும். இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கலாம். இதையெல்லாம் செய்தும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து பிளட் செக் பண்ணணும். அதே போல் யூரின் செக் பண்ணிக்கலாம். யூரின் செக் பண்ணும்போது அதில் வந்து லாஸ் ஆஃப் கால்சியம் இருக்கா தெரியும். அதே போல் பிளட் செக் பண்ணும்போது அதில் யூரிக் ஆசிட் அதனுடைய அளவு எப்படி இருக்குது அதையும் பார்க்கலாம். இது பிரச்சனை வந்து சின்னதாக இருக்கும்போதே இந்த டுபாக்கூர் ஹீலர்கள் இந்த விகடனில் வரும் நிறைய. இந்த மாதிரி உட்டாலக்கடியெல்லாம் வந்து கேர் ஆஃப் வந்து விகடன் தான். இது அங்கே பார்த்து இங்கே பார்த்து போகிறதுக்குள்ளே வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும். சூரியன் என்றால் இதயம், ராஜகிரகம், அதனால் வந்து இதயம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு எது முக்கியம் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டு விலகி இருக்கலாம். அதான் வந்து அசலான பரிகாரம். அடுத்த பதிவில் வந்து சந்திரனுக்குரிய பரிகாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.